OB46 அப்டேட்டை பேஸ் பண்ணி கேமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பற்றி ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்போம், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே கேரக்டர் சைட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸோட எபிலிட்டிலாம் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதில் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோனோ கேரக்டர், ஒரியான் கேரக்டர், கே கேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயின் கேரக்டர்ஸோட எபிலிட்டிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாசிட்டிவ் சேஞ்சா அது நெகட்டிவ் சேஞ்சான்றதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோக்கில் சொல்கிறேன். மெயினாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோனியா கேரக்டரோட பவர் வந்து குறைக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் இல்லையா. ஸோ இந்த வாட்டி சோனியா கேரக்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. இது கூடவே மற்ற சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரே இதில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் என்ன கதைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் வீக் பண்ணல, அதுக்கு முதல் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணி மூணு வீக்லி மெம்பர்ஷிப் வந்து கிவ்வே கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆச்சு, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணுங்கிறதுக்காக அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி பிஸி ஆகியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓகேங்க. இந்த வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் வந்து பிளான் பண்ணுவோம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வாட்டி பண்ண மாதிரியே வர சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் வச்சுக்கலாம், ஓகே. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து இருக்கும். போன வாட்டி கொடுத்த மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்அவே. ஸோ உங்களுக்கு டோர்னமெண்ட் வச்சு டோர்னமெண்ட் வச்சு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடுவோம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வாட்டி லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித் ஃபேஸ் கேமோட நம்ம வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஆஃப்டர் அந்த ஃபேஸ் ரிவீல் வீடியோக்கு அப்புறமா அகெயின் ஃபேஸ் காட்ட போகிறது இந்த லைவ் ஸ்ட்ரீமில் தான். ஸோ இந்த வாரம் லைவ் ஸ்ட்ரீம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே, ஓகேவா. ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோனோ கேரக்டர் மக்களே, ஓகேங்களா. ஸோ க்ரோனோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி சுற்றி வரும் இல்லையா, க்ரோனோவில் ஷீல்டு தான் உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 800 டேமேஜ் கிட்டே வந்து தாங்கும். ஸோ அந்த ஷீல்டுக்கு உள்ளேருந்து நீங்கள் எனிமியை வந்து அடிக்க முடியாது. அந்த ஷீல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸுக்கு வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பவரும் அப்படியே சேம் தான், பட் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு பாருங்களேன், லெஃப்ட் சைடில் இருக்கிற வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கிற க்ரோனோபிலிட்டி, ரைட் சைடில் பார்க்கறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா இருக்கிற க்ரோனோபிலிட்டி, ஓகேங்களா. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து அந்த ஷீல்டு ஆக்டிவாக இருக்கப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ போன அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியானுங்க இதோட பவரை, பட் இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு புது ஸ்கில்லே வந்து ஆட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. இதுக்கப்புறம் க்ரோனோ கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பவராக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரியான் கேரக்டர், ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் பிகாஸ் நிறைய பேர் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெருசாக எதுவும் பண்ணலை, பட் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட எபிலிட்டி இதையும் வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. என்ன அப்படின்னா இந்த கேரக்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 20% வந்து மைனஸ் ஆகும் இல்லையா, பட் இதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10% தான் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10% அதாவது 20லேருந்து 10 குறைக்கிறானுங்க, அதாவது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கிளிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த பவர் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ நான் சேம் ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் வந்து ப்ளஸ்ஸாக இன்க்ரீஸாக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரியான் கேரக்டர் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக தெரியும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்து அப்புறம் மறக்கப்பட்ட ஒரு கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கே கேரக்டருங்க, ஓகேங்களா. ஸோ கே கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போது கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அதாவது அந்த இபி பரிமாறக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 மீட்டராக இருக்கும் கரெக்டாக. அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 மீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து 3 HP வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு ஏறும் கரெக்டாக, பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 EP வந்து HP வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப் டு 250 EP வரைக்கும், ஓகேவா. அதாவது இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அலாக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா, சர்க்கிள்களில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமே அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 HP ஏறும், பட் இப்போ அந்த அப்டேட்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 EP வந்து
ஹெச்பியாக வந்து கன்வெர்ட் ஆக போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அதோ இந்த ஒரு கிளிப்பை வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட தான் வந்திருக்கேன் ஓகேங்களா. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்ரி செகண்டுக்கு ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மூணு இபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்பியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் மாற்ற போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கே கேரக்டரும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரெல்லாம் இன்னமும் கே கேரக்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜென் கேரக்டர் ஓகேங்களா, அதோட பேர் வாயிலே வந்து தொலையாது. ஸோ இது இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் மூடில் நமக்கு வந்துட்டு 60 HP வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக கொடுக்கும் 12 seconds கரெக்டாக. ஸோ இதோட கூல் டவுன் செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75 seconds. அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான் உங்களுக்கு 60 HP வந்து கொடுக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போப்போலாம் ஒரு எனிமியை வந்து நாக் டவுன் பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 HP வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஹெச்பி வந்து ஆட் ஆகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதோட செகண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த செகண்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜென் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா பண்ண போகிற அந்த சேஞ்சஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மெயின் கேரக்டர்ஸ்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அண்ட் இது மட்டும் கிடையாதுங்க, ஆல்மோஸ்ட் இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எந்த கேரக்டருக்குமே வந்து பவர் டிக்ரீஸ் பண்ணலை, எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் வந்து பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தெரியுது, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபி கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்ணுறப்போ உங்களோட அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 30% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிபி கேரக்டரில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் மக்களே ஓகேங்களா. இது மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ப கேரக்டர் குட்டி குட்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான மெயின் சேஞ்சஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோனியா கேரக்டர் சைடில் அவங்க வந்து எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலை. இப்போ வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டுக்கு அப்புறமும் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் தலைவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் தான் ஓகேவா. யூஸ்வலாக ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் எப்பப்போலாம் வந்து ஓபி அப்டேட் பண்ணுறாங்களோ அப்பப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர்ஸோட பவர் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. பட் இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டருக்குமே வந்துட்டு அதாவது மெயின் கேரக்டர்ஸ்க்கு பவர் டிக்ரீஸ் பண்ண மாதிரி தெரியல, அதுக்கு பதிலாக இன்க்ரீஸ் தான் வந்து பண்ணி விட்டுருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. லைக் அந்த க்ரோனோ ஒரியானு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்குலாம் ஓகேவா. ஸோ இந்த வாட்டி OB46 அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர்ஸில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் பார்த்த இந்த கேரக்டர் சேஞ்சஸில் உங்களுக்கு எந்த கேரக்டர் சேஞ்ச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இன்றைக்கான வீடியோ நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு மேக் பண்ண வீடியோ முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே எனக்காக ஓகேவா. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.